ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம டேட்டா யூஸ் பண்ணி பிவட் டேபிள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்கள் டைட்டிலிருந்து எல்லா டேட்டாவும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு மெத்தட். அப்படி இல்லைனா பிவட் டேபிள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டேட்டாவும் நீங்கள் ஃபீட் பண்ணலாம். ஸோ எப்படியும் நீங்கள் வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனாக்கா அந்த செல்லோடைய கோடை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ டேட்டா அந்த ரியாக இருக்குது நமக்கு. ஸோ டேபிள் வந்து நல்ல ஒரு அனாலிசிஸ் பண்ணலாம் இவ்வளோ டேட்டா வச்சு. ஓகே, ஸோ செலக்ட் பண்ணியாச்சு, இன்சர்ட் போங்க, பிவட் டேபிள். ஓகே, ஸோ இதுதான் ஆல் டேட்டா ஷீட். நியூ ஒர்க் ஷீட் நீங்கள் கொடுத்துடலாம். ஓகே, ஏன்னா இந்த ஒர்க் ஷீட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். அந்த இதை மட்டும் நம்ம பிவட் டேபிள் மட்டும் செப்பரேட்டாக நம்ம ஒரு ஷீட்டில் பார்த்துக்கலாம். ஏன்னா டேட்டா ஜாஸ்தி இருக்கிறதுனால அதை நேவிகேட் பண்ணி பார்க்குறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே நமக்கு எல்லா ஹெட்டிங்ஸும் வந்துருச்சு. ஸோ செக்டர் நம்ம போடலாம், டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஓகே, இதை மேலே கீழே நம்ம வந்து ஏற்றிக்கலாம். ஓகே, அண்ட் ட்ரேட். ஸோ அப்பரலில் 7 ட்ரேட் இருக்குது. ஓகே, எத்தனை ட்ரைனிங் ப்ரொவைடர்ஸ்? ஸோ ஆல்மோஸ்ட் ட்ரேட் அண்ட் ட்ரைனிங் ப்ரொவைடர்ஸ் சேமாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இதை நாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ கான்டாக்ட் நம்பர்ஸும் ஆல்மோஸ்ட் அதே தான் வரும். ஓகே, ஸோ இதை வந்துட்டு நம்ம எப்படி மேனிபுலேட் பண்ணிக்கலாம். ஸோ அக்ரிகல்ச்சர் என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ஸில் இருக்குது, ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அப்படி இல்லை ஃபில்டர்ஸில் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னாக்கா இது வந்து நம்ம ஃபில்டர்ஸ்லேயும் போட்டுக்கலாம். டிஸ்ட்ரிக்ட், ஓகே, அரியல் உள்ள மட்டும் இத்தனை இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நாம் வந்து மேனிபுலேட் பண்ணிக்கலாம். ஸோ சென்னை டிஸ்ட்ரிக்ட்ஸில் ஜூட் டைவர்சிஃபைட் லெதர்க்கே வந்து 110 இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக 1088 இன்ஸ்டிடியூஷன்ஸ் சென்னையில் இருக்குது. திண்டுக்கல், ஈரோடு. ஓகே, ஃபைன், ஆல் கிளிக் பண்ணோம்னாக்கா எல்லாமே வந்துடும். அண்ட் இங்கே மல்டிபிள்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். எல்லாமே பண்ணலாம். அப்படி இல்லை நான் வந்துட்டு செலக்டட் டிஸ்ட்ரிக்ஸ் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா அதை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸான மொத்த லிஸ்ட்டு. இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த ஒரு 7-8 டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கான மொத்த ட்ரேட் கவுண்ட்டோட லிஸ்ட். ஓகே, ஸோ இதுவும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இதையே வந்து நம்ம பார் டயக்ராமா, பை சார்ட்டாக நம்ம பண்ணலாம். அது வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். தேங்க்யூ.